இந்த ஆண்டு 41வது சென்னை புத்தக கண்காட்சியில் டிஸ்கவரி புக் பிளஸ் அரங்க பற்றின ஒரு சின்ன ஒரு வெளியோட்டம் கூட சொல்லலாம். இதை இப்போ வந்து இங்கே வந்து டாப் 5 புக்ஸ் என்ன சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் வந்து மஸ்ருதி டிவிக்காக இந்த ஒரு சின்ன கலந்துரையாடல். எப்பவும் போல் இந்த ஆண்டும் டிஸ்கவரி புக் பிளஸை பொறுத்த வரைக்கும் குற்றப்பரம்பரை நாவல் வந்து பெரிய அளவில் வந்து போயிட்டுருக்குது. இது எல்லா பதிப்பாளர்களும் வந்து எல்லா விற்பனையாளர்களும் வந்து வாங்கி விற்கிறாங்க. டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பிரதி சாதாரணமாக போயிடுது. கிட்டத்தட்ட வெளியிட்ட ஒரு 2 ஆண்டில் வந்து இது 5வது பதிப்பு போயிட்டுருக்கிற இந்த நாவல் வந்து இந்த எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். இதோடு சேர்த்து இந்த ஆண்டு வெளியான மாயக்குதிரை தமிழ் நதியுடைய சிறுகதைகள் தொகுப்பு. இது இந்த சிறுகதை தொகுப்பு வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து நண்பர்கள் வாசகர்கள் எல்லாருமே வந்து ஒரு பிரதி வாங்கணுங்கிற ஒரு முடிவோடு வராங்க. நிறைய புத்தகங்களை வந்து வாங்கும்போது இது தவிர்க்க முடியாத ஒரு புத்தகமாக மாறியிருக்குது. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இதோடு சேர்த்து சமீபத்தில் வெளியிட்ட இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் புத்தகம், ராஜீவ் படுகொலை சிவராசன் டாப் சீக்ரெட்ங்கிற இந்த புத்தகம் வந்து ராஜீவ்காந்தி கொலை கைதியாக சிறையில் இருக்கிற ராபோஸ் ரவீந்திரன் எழுதின ஒரு முக்கியமான ஒரு வாக்குமூலம் இது. இந்த வாக்குமூலத்தை வந்து ஆவணமாக பெற்று இதை வந்து பா ஏகலைவன் வந்து தொகுத்துருக்காரு. போன வாரம் தான் வெளியிட்டாங்க. இது ஒரு நாளைக்கு சாதாரணமாக வந்து 500 பிரதிகள் வரைக்கும் போயிட்டுருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்னமும் வந்து இந்த புத்தகம் விற்பனையாகிறத வச்சு பார்க்கும்போது இன்னமும் வந்து இது சார்ந்த விஷயங்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கவும் ஆர்வமாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இதில் தெரியுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம் இது வந்து போயிட்டுருக்கிறதுல. அப்புறம் எங்களுடைய பிராண்ட் அப்படி இந்த ஆண்டு இந்த புத்தக கண்காட்சியோட முக்கியமான பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொம்மை நாவல். பூமணியுடைய இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற அஞ்ஞாடிக்கு பிறகு 2.5 வருடம் கழித்து இந்த நாவல் வருது. பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு கூட தமிழ் ஹிந்தியில் வந்து ஒரு முக்கியமான நாவலில் ஒரு கவனிக்க வேண்டிய புத்தகங்களில் வந்து குறிப்பிட்டு இதை பேசியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நாவல் போயிட்டுருக்குது. இது இன்னும் வேகம் பிடிக்கும். இதை வந்து 2 நாள் தான் அது, அதனால் இது இன்னும் வேகம் எடுக்குன்னு சொல்ல நான் நம்பிட்டுக்கிறேன். அப்புறம் எங்களுடைய எப்போவுமே வந்து எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறத 100 சிறந்த சிறுகதைகள் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 ஆண்டுகளும் வந்து ஒரு இளம் வாசகர்கள் வந்து இதை நோக்கி வந்து இதை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். 800 ரூபாய் இதோட விலை சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் 2 வால்யூமாக போட்டிருக்கோம். இந்த 2 வால்யூமும் வந்து தேடி தேடி வாங்கி இதை படிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து நாவல் சிறுகதைன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கிய உலகத்தை படிக்கிறவங்க ரொம்ப அதிகம். அதுதான் வந்து இதோடைய நாவல் இந்த சிறுகதைகளை தொகுத்த எஸ்ராவும் வந்து அதுதான் சொல்லியிருந்தார். இது ஒரு வாசல், இந்த 100 சிறுகதைகள்ங்கிறது வந்து ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக போனீங்கன்னா தமிழ் படைப்புலகம் உங்களுக்கு இலக்கிய உலகம் இன்னும் விரிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த ஒரு டாப் 5 அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. டாப் 5ங்கிறதுனால இதை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். புத்தக கண்காட்சி பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் கொஞ்சம் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். நிறைய கூட்டம் போன வருடம் அதுக்கு முன்னே வரவங்களாம் காணும் பொங்கல் வந்து நிற்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். எங்களால் பில் போட முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கும், அந்த நெருக்கடி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். பட் இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து கூட்டம் இல்லை, ரொம்ப வந்து குறைவாக கூட்டம் தான் வந்திருக்காங்க. அது என்னென்னு தெரியல. அது கொஞ்சம் இது கூட வந்து பார்க்கணும் வந்து அந்த மாதிரி தான் போயிருது. மற்ற நாட்கள் நேற்று முதல் நாளாக ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருந்தது. இன்னும் மக்கள் வரணும், டிஸ்கவரி அரங்குக்கு வரணும். அரங்கு எண் 275-76 இந்த எண்ணுக்கு வரணும். நிறைய புத்தகங்களை வாங்கணுங்கிற ஒரு விருப்பத்தோடு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வெளியில் பனி பெய்யுது, உள்ளே வந்து வெக்கையாக இருக்குது. இந்த ஃபேன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கம்பத்தெல்லாம் ஒவ்வொரு ஃபேனுக்கு ஒரு பெரிய ஃபேன் வந்து கட்டியிருந்தால் வாசகர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தோணுது. ரொம்ப உள்ள வெக்கையாக இருக்குது, அது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். மற்றபடி நிர்வாகமாக ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் குறையா சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை உள்ளே உட்காரவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆமாம், அமேசான் கிண்டலில் வந்து எல்லோரும் கேட்குறாங்க இபுக்காக படிக்கிறதுன்னு சொல்லி படிக்கிறதான கேட்குறாங்க. இந்த புக் ஃபார் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு அது சார்ந்து கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் அரண் பிரசன்னா இன்றைக்கி காலையில் கூட வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போ கொண்டு வரீங்க, என்ன மாதிரி ஏதாவது ஹெல்ப் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கூட சொல்லியிருக்காரு. நான் அதை வந்து ரொம்ப அவளோடு தான் இருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சி முடிஞ்ச உடனே அதுக்கான வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் அதுக்கான